ட்ரிப்லேயே இப்போ நம்ம பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோம். இப்போ முருகா தேட்டர் சிக்னல் வரப்போகுது. அந்த சிக்னல் வந்து இதுதான் அந்த சிக்னல். இந்த சிக்னல் வந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நீங்கள் பாண்டி சிட்டியில் வரப்போகலாம். ரைட்டில் எடுத்தீங்கன்னா அவுட்ரு போகலாம். இதுதான் பாண்டிச்சேரியோடைய ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர். இந்த ஃப்ளைஓவர் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் கனெக்ட் பண்ணும். கடலூர் ரோட் கனெக்ட் பண்ணுற ஃப்ளைஓவர் அது. நைட்டு டிஃபன் வந்து கடலூரில் தான் சாப்பிட போகிறோம். இந்த அக்கா கடை வந்து கடலூர் ஓட்டியில் இருக்குது. இங்கே தான் நைட் டிஃபன் சாப்பிட்டோம். இட்லி தோசை ஆஃப் பாயில் ஆம்லேட் எல்லாமே சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. முடிஞ்சால் அந்த கடையில் சாப்பிடுங்க. இந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இட்லி பொடி கூட இருக்குது. இங்கே தாங்க நாங்கள் திருநள்ளாரில் ஸ்டே பண்ண ரூம். மூணு பெட்டு இருக்குது. வித் ஏசி. ஏசி ரூம் தான். 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. சாட்டர்டே ஃப்ரைடே நைட் போயிருந்தோம். 1500 சார்ஜ் பண்ணாங்க. அதுதாங்க குளம். தீர்த்த குளம் அங்கே தான் குளிக்கணும். குளிச்சுட்டு சாமி பார்க்க கிளம்ப வேண்டியது தான். அங்கே போயிட்டு எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ப்ரைவசிக்காக நம்ம எடுக்க முடியாது. ஸோ இங்கேருந்தே அதை காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த கோயிலுக்கு நிறைய வரலாறு இருக்குது. கண்டிப்பாக போங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே அந்த தட்டுலாம் இருக்குது பாருங்கள். அங்கே வந்து 90 ரூபா 100 ரூபா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உள்ளார் கூட எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தேங்காய் கூட உடைக்க முடியாது. அதனால் 40 ரூபா 50 ரூபாவில் வாங்கிக்கோங்க. இதுதான் தேர். நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தாங்க சாப்பிட்டோம். காலைல டிஃபன் இங்கே தான் சாப்பிட்டோம். சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கோயிலோட என்ட்ரன்ஸு. இது கோயிலில் விளக்கேற்ற இடம். யார் ஆதி யார் பார்வதி? காரைக்காலில் வந்து மெயினாக அந்த ஹல்வா கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. திருநெல்வேலிக்கு எப்படி ஹல்வா ஃபேமஸோ அதே மாதிரி காரைக்கால்லையும் ஹல்வா ஃபேமஸ்ஸு. இந்த நாகூர் ஹல்வா கடைன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. காரைக்கால் அம்மையார் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 10-15 பில்டிங் தள்ளி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரேட் கார்டு கூட போட்டிருக்கேன். இந்த ஸ்ட்ரெச்சில் வரவங்க கண்டிப்பாக அந்த ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன், எனக்கு தெரியும். சாப்பிட்ட ரிவ்யூவும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த ஹல்வா பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். ஹல்வா இதில் வறுத்த முந்திரிலாம் போட்டிருப்பாங்க. அதுவும் அந்த ஹல்வாவும் அந்த காம்பினேஷனில் சாப்பிடும்போது அது வேறு லெவலில் இருக்கும். அங்கே பாருங்கள் அந்த ஹல்வா உள்ளே பாருங்கள். வறுத்த முந்திரி அதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃபீல் பண்ணலாம். வந்தாச்சு வேளாங்கண்ணி வந்தாச்சு. இங்கேயும் தங்கி ஸ்டே பண்ணி சமைச்சு மாதாவை பார்க்க போகிறோம். இதான் நாங்கள் தங்கின ரூம். 1500 சார்ஜ் பண்ணாங்க. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டோம். கடையெல்லாம் பார்த்துட்டு பீச்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. இங்கே தான் ஃபோட்டோ எடுத்தோம். சுற்றி கடை தானே, என்ஜாய்மெண்ட்டு தான். பாருங்கள் கலர் கலராக கேண்டில் நிறைய கடை இருக்குங்க. சின்ன பசங்கள்லாம் கூட்டு போனீங்கன்னா கதை முடிஞ்சு. சமைச்சிலாம் சாப்பிட்டோம். பெரிய மீன் வாங்கினோம். அந்த வீடியோஸ்லாம் அடுத்த இதில் வரும் உங்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.